தனுசு ராசி. நீதி நேர்மை, நீதி நேர்மை மட்டும் இல்லை, இந்த தனுசு இருக்குதே நீதிக்கு நேர்மைக்கு மட்டும் இல்லை, உரிமை அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதாவது உறவில் உரிமையை கொடுக்க வேண்டும், வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், அன்பில் உண்மையை கொடுக்க வேண்டும், நட்பில் நேர்மையை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். பத்து டீ இன்னும் ரெண்டு டீ நண்பர்களுக்கு வாங்கி கொடு, அஞ்சு ரூபா இன்னும் ரெண்டு ரூபா சேர்த்து கொடு, ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடு, இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கொடு, ரெண்டு டிஃபன் வாங்கி கொடுத்த மூணாவது டிஃபன் வாங்கி. இந்த கேரக்டர்லாம் யார்? மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியன்னா என்னங்கிறத அவங்ககிட்ட தான் கேட்டுக்கிறணும், தனுசு ராசிக்கு தான் கேட்டுக்கிறணும். பிறருக்கு செய்யக்கூடிய நன்றியையும் உதவியையும் நன்மையையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசி. அதுக்கத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும். அவங்ககிட்ட நற்குணம் இருக்கும், அவங்ககிட்ட பெருங்குணம் இருக்கும், அவங்ககிட்ட ஈகை இருக்கும். இது எல்லா அறிஞர்களும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க, புலவர்களும். அப்போ தனுசு ராசிக்கு வக்ரம், குரு வக்ரம், அவருடைய வக்ரம், அவருடைய வக்ரம். அப்புறம் அவருடைய வக்ரம் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் தானே? அடுத்தவங்களுக்கே இருக்கும்போது அப்புறம் அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ தனுசு ராசிக்கு குரு வக்ரம் கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும். தனது வீடாக இருந்தாலும் விதியை மாற்ற முடியாது, ரூல்டை மாற்ற முடியாது, அந்த ரூல்டு ப்ராக்ரஸ், அந்த ரூல்டு ப்ராஜெக்டை மாற்ற முடியாது, அது நடந்தே தீரும். அப்போ என்ன பண்ணும்? வெளிநாடு காலபுருஷனுக்கு ஒம்பது, காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு. ஒரு நாள் இல்லை, என்னைக்கா கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கேட்டிருக்காங்க, எப்படிங்க சுவாமிஜி தனுசு ராசி மட்டும் வெளிநாட்டுக்குன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. அறுபத்தஞ்சு வயசில் வெளிநாட்டு போயிருக்காரு, அது வரையும் உள்ளூர்லேயே இருந்திருக்காரு, ஐம்பத்தெட்டு வயசில் வெளிநாட்டு போயிருக்காரு, அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி என்ன சொன்னீங்க, எந்த அத்தாட்சியில் சொன்னீங்க வெளிநாட்டுக்கு போகணும் தனுசு ராசி? அது எங்களை கேட்டால் தானே தெரியும். அப்படிப்பட்ட தனுசு நீதிக்கு நேர்மைக்கு அன்புக்கு பாசத்துக்கு உதவிக்கு அத்தனைக்கும் சொத்து உங்களுக்கு, அதுதான் அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் உற்சாகம். அதே மாதிரி வெளிநாடு போயே ஆகணும், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், மஞ்சள் சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில், எல்லாமே செய்யலாம். அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட தொழில், இன்னும் அறக்கட்டளை, வேதங்கள் படிப்பது, வேத பாதசாலை, நல்லிணக்க ஞான பீடங்கள், அறநிலைகள், அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டவை, கோயில் சம்மந்தப்பட்டவை, எல்லாமே தனுசுக்கு தான். அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சு வந்தீங்கன்னா, கொஞ்சம் கவனத்தோடு வந்தீங்கன்னா, அந்த பாதையை அந்த இடத்தை நம்ம பிடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு நல்ல நேரம் வருது, அடுத்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல நேரம் வருது. இதுவரையும் விருச்சகத்துக்கோ தனுசுக்கோ திருமண வைபவங்கள் இல்லாவிட்டாலும் இந்த குரு பெயர்ச்சியிலாவது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரம் சற்று மத்தியம பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. விநாயகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, தேவி அம்பாள் மகாலட்சுமி வழிபாடு, இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக விநாயகரோட திங்கக்கிழமை திங்கக்கிழமை போங்க. ஆஞ்சநேயருக்கு கன்னிராசி, மிதுன ராசி, மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசி, ரிஷபராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது உத்தமம். மற்ற அதர் ராசிக்காரங்கள் சனிக்கிழமை வழிபடுவது உத்தமம். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க.